ஆனந்த ஜோதி படத்தில் புரட்சி தலைவருடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் கமல்ஹாசன் அவர்கள். அவருக்கு உடற்பயிற்சி செய்ய கற்று தந்ததிலிருந்து உனக்கு ஆஸ்கார் கிடைக்கும் என்று வாழ்த்தி வழி அனுப்பியது வரை இருவருக்கும் இடையே எத்தனையோ நெருக்கமான தருணங்கள் உண்டு. அந்த நினைவுகளை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார் உலகநாயகன். வாத்தியாரோட நூற்றாண்டு நெருங்கும் நேரத்தில் அவருடனான என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இதில் உள்ள முரண் என்ன தெரியுமா என சஸ்பென்ஸில் நிறுத்திவிட்டு புன்னகைக்கிறார். சகலகலா வல்லவன் படப்பிடிப்பில் எனக்கு முகத்தில் கண்ணாடி பட்டு கிழிச்சிடுச்சு. முகத்தில் தையல் போட்டாங்க. ஷூட்டிங் எல்லாம் கேன்சல். நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஃபோன் கால். தலைவர் பேசணுமாம் என்றது ஒரு குரல். யார் என்னன்னு நான் சுதாரிப்பதற்குள், ஹலோ, நான் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன் என்கிறார். வாத்தியாரே தான். எனக்கு கை காலெல்லாம் வெளவெளத்து போச்சு. என்னாச்சு உனக்கு, முகத்தில் அடிபட்டுடுச்சாமே என்றார். எனக்கு பயங்கர ஷாக். அவரே பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஒன்றுமில்லைன்ன, சரியாயிடும்னு பதட்டத்தில் வார்த்தைகள் தடுமாறுது. என்ன ஒன்றுமில்லை, நம்ம முகத்தை வச்சுதானேயே நமக்கு வியாபாரம். நீ அந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாமா? உன்னை வச்சு லட்சம் லட்சமாக பணத்தை கொட்டி படம் எடுக்கிறவங்களை நஷ்டமடைய விடலாமா நீ? சரி, எல்லாம் சரியானதும் தோட்டத்துக்கு வந்து பாருன்னு சொல்லி வச்சிட்டார். அந்த காலகட்டத்தில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீட்டுக்கு பத்திரிகையாளர்கள் உரிமையோடு வந்து போவாங்க. எங்கள் வீட்டில் தினமும் ரிப்போர்ட்டர்ஸ் அரட்டை கச்சேரியே நடக்கும். எங்கள் வீடுதான் அவர்களுக்கு டெலிஃபோன் பூத். அப்படி அன்னைக்கு வந்த சில பத்திரிகைக்காரங்க கிட்ட வாத்தியார் ஃபோன் பண்ணினார் என்றேன். இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னேன். நாலு நாள் கழிச்சு ஒரு பத்திரிகையில் நானே டூப் போட்டு நடிக்கிறேன், நீ எதுக்கு எல்லாத்தையும் நிஜமாவே செஞ்சு ரிஸ்க் எடுக்கிறேன்னு வாத்தியார் சொன்னதா நியூஸ் போட்டுட்டாங்க. போச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கு தர்ம சங்கடமான நிலைமை. விஷயம் அவர் காது வரை போனதும் உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டார். ஒரு அன்பில் விசாரிச்சா நீ பத்திரிகைக்காரங்க கிட்ட இப்படி சொல்லிட்டியேன்னு கேட்டார். இல்லைன்னு, நான் சொன்னது வேற, ஆனால் அதை வேற அர்த்தத்தில் வந்துருச்சுன்னு. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் நினைச்சிருந்தா சின்ன பையன், அவனை இனிமே உள்ள விடாதீங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் எதுவானாலும் கூப்பிட்டு பேசுவார். அதுதான் அவருடைய பெருந்தன்மை. எம்ஜிஆர் அவர்களை நான் முதல் முறையாக சந்திக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய மனிதர் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும் வயது இல்லை எனக்கு. ரொம்ப சர்வசாதாரணமா நான் அவரை தொட்டு பார்த்து விட்டேன். நான் கூப்பிட்டப்ப கூட எம்ஜிஆர் என்னுடன் பேசுவாரே என்பது மாதிரி தான் இருந்தது என் நினைப்பு. வீட்டில் இருக்கிற சித்தப்பா, மாமா, பெரியப்பா மாதிரி நெருக்கமான, எளிதில் நெருங்கக்கூடிய சாதாரணமான ஒரு உறவினர் போலத்தான் அவரை நினைத்திருந்தேன். அந்த வயது அப்படி. அவர் எவ்வளவு பெரிய ஒரு பிம்பம் என்பது அந்த வயதில் எனக்கு துளியும் புரியவில்லை. குழந்தை பருவம் முடிந்து சிறுவனாக பள்ளிக்கூடம் போய்கொண்டிருந்த வயதில் தியேட்டருக்கு போய் கியூவில் நின்று அடிபட்டு டிக்கெட் வாங்கி அவர் படத்தை பார்க்கும்போதுதான் புரிந்தது, ஆஹா, இவ்வளவு பெரிய மனுஷனா அவரு, நமக்கு சோறு ஊட்டி விடுவாரே. அப்ப கூட வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன்னு அவர் கையை தட்டி விட்டுருக்கோமே என்று யோசிச்சப்ப ஒரு பதட்டமே வந்துடுச்சு என்று எம்ஜிஆர் குறித்து தன் குழந்தை பருவத்து நினைவுகளை தொடர்ந்தார் கமல்ஹாசன் அவர்கள். என் 8 வயதுக்கு பிறகு நான் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது TKS நாடகத்தில்தான். நாடகம் பார்க்க வந்தவர் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் மாலை போட்டு கௌரவித்து கொண்டிருந்தார். அப்போது எதர்ச்சியாக என்னை பார்த்தவர் சற்று நேரம் கண்களை விளக்காமல் ஊடுருவி பார்த்துவிட்டு, ஏய் கமல் என்று கட்டி பிடித்து கொண்டார். அவ்வளவுதான், பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஆடியே போயிட்டாங்க. ஏய், என்னை யாருன்னு நினைச்சேன்னு கெத்தா தெரிஞ்சேன். அந்த நினப்பிலேயே 6 மாசம் ஓடிடுச்சு. எக்ஸசைஸ் செஞ்சு உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு எனக்கு சொல்லி தந்ததே வாத்தியார் தான். ஒரு முறை அவர் எனக்கு தண்டால் எடுக்க கத்து கொடுத்ததை இன்னைக்கு கூட என்னால மறக்க முடியாது. சின்ன பையனா அவர் கூட நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் சினிமாவுக்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுந்துடுச்சு. ஒரு வாலிபனா திரும்ப தங்கப்பன் மாஸ்டர் டான்ஸ் அசிஸ்டண்டா சேர்ந்தப்போ வாத்தியாரை அடிக்கடி நேரில் பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனந்த ஜோதி நடிச்சப்போ எம்ஜிஆர் கூட இருந்த அதே நெருக்கம் திரும்பவும் உண்டாச்சு. இந்த முறை கை நடுங்குற அளவுக்கு பதட்டம் எனக்கு. ஏன்னா அவரோட உயரம் என்னன்னு அப்ப எனக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய மனிதர்னு முழுசா உணரக்கூடிய வயசு எனக்கு. அந்த காலகட்டத்தை சந்தோஷமாக அனுபவிச்சேன். ஏன்னா ஆளு யாருன்னு தெரியும். அவரை பார்க்கறதே பெரிய கொண்டாட்டமா பலரும் நினைச்சிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆனா அதே பழைய கனிவோடு என்னை அவர் ரூமுக்கெல்லாம் கூப்பிட்டு பேசுவார். அது எனக்கு பெருமையாக இருக்கும். இப்ப சொல்லலாம், அப்ப சொல்லி இருந்தா மீடியாவில் ஏன் இதையெல்லாம் சொன்னேன்னு என்னை திட்டியிருப்பாங்க.
ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்ல லஞ்ச் பிரேக், எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஃப்ளோர்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு எடுத்த ஷாட் பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். உடனே நான் வழக்கம் போல அதிக பிரசங்கித்தனமா எம்ஜிஆர் பேசின டயலாகை அவர் மாதிரியே மிமிக்ரி செஞ்சு பேசி காட்டிக்கிட்டு இருந்தேன். யாரும் எதிர்பார்க்கல, டக்குன்னு ஃப்ளோருக்கு உள்ளே வந்துட்டாரு. அவர் உள்ளே வந்ததை நாங்க கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தோம். பின்ட்ராப் சைலன்ஸ். என் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு லேசா உதறல். நான் அவரை மாதிரி நடிச்சதை பார்த்திருப்பாரே, திட்டுவாரோன்னு பயம். ரூமுக்கு போனேன். சொந்த ஊர் எதுன்னு கேட்டாரு. பரமக்குடி என்று சொன்னேன். பரமக்குடியா, மலையாளம் பேசுறியே, எப்படி என்றார். தங்கப்பன் மாஸ்டர் என்னை மலையாளத்துல தான் திட்டுவாரு. அப்ப பதிலுக்கு நானும் மலையாளத்துல பேசுவேன். அதை எம்ஜிஆர் கவனிச்சிருக்காரு என்பது புரிந்தது. கொஞ்சம் மலையாள படத்துலெல்லாம் நடிக்கிறேன், அப்ப கத்துக்கிட்டது என்று சொன்னேன். அப்படியான்னு சிரிச்சாரு. அப்புறம் என்னை ஏற இறங்க பார்த்தவர், நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க என்றார். டான்ஸ் கத்துக்கிறதுனாலன்னு சொன்னேன். நல்லா சாப்பிட்றல்ல என்று கேட்டார். நல்லா தானே சாப்பிட்றேன் என்றேன். நடிகன்னா உடம்பு தான் சொத்து, நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பு நம்ம சொல் பேச்சை கேட்கணும்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தார். செஸ்ட் ஏன் இப்படி இருக்கு உனக்கு? இந்த தர தண்டால் எல்லாம் ரொம்ப பண்ணாத, ஏற்கனவே முகம் ஒட்டி போயிருக்கு. இந்த சேரை இப்படி போட்டுக்க, ஜன்னல்ல காலை வச்சுக்கிட்டு இப்படி தண்டால் எடு என்று அவரே செய்து காட்டினார். 16-17 வயசுல எனக்கு எக்ஸசைஸ் ஆர்வத்தை தூண்டியவர்கள்ல அவர் முக்கியமானவர் என்று சொன்ன கமல் அவர்கள், புரட்சி தலைவர் எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்பதை நம்மால் யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க என்று தொடர்ந்தார். நான் மன்மத லீலையில நடிச்சிட்டு இருந்த நேரம், ஏதோ ஒரு பெரிய சினிமா சம்பந்தப்பட்ட விழா, அதுல கலந்துக்க எம்ஆர் ராதா அண்ணன் வந்திருந்தாரு. யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு எம்ஜிஆரும் அந்த விழாவுக்கு வந்துட்டார். கூட்டமே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என்ன நடக்க போகுதோன்னு நான் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தேன். காரிலிருந்து இறங்கி நேராக மேடை அருகில் வந்தவர் ராதா அண்ணனை பார்த்ததும் வணக்கம் கூறினார். அவரும் வணக்கம் சொன்னாரு. சடசடன்னு ராதா அண்ணன் கிட்ட வந்தவர் உடனே அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த எனக்கு வியப்பு அடங்கவே இல்லை. தூரத்தில் நின்னுகிட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சட்டன திரும்பி என்னை பார்த்தவர் முகத்தில் இருந்த வியப்பை புரிந்து கொண்டவராக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்ன வா இங்க என்று கையசைத்தார். ஓடிப்போய் அவர் சேர் அருகில் காலை மடித்து உட்கார்ந்து கொண்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க என்றார். நிறைய வாய்ப்புகள் வருதுன்னு என்னோட நல்ல படம் வரும்போது சொல்றேன், நீங்க தவறாம வந்து பார்க்கணும் என்றேன். ஓஹோ, அப்ப நல்ல படம் இல்லைன்னு தெரிஞ்சும் நடிக்கிறியா என்று கேட்டுவிட்டு சத்தமாக சிரித்து விட்டார். எம்ஜிஆரின் ஹியூமர் சென்ஸ் பற்றி வெளியே ரொம்ப தெரியாது. நான் நேரிலே பார்த்தவன், படு ஷார்ப்பான ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் வாதியார் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கமல் அவர்களின் முகம் சற்று இறுக்கமாக மாறியது. வாத்தியாரை நான் கடைசியாக பார்த்த அந்த சந்திப்பை பற்றி சொல்லியே ஆகணும் என்று தொடர்கிறார். நாயகன் படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டப்போ அவரை சந்திக்க வீட்டுக்கு போயிருந்தேன். தலைவரை பார்த்துவிட்டு அப்படியே அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறுறதா பிளான். கூடவே ஸ்ருதியையும் சரிகாவையும் அழைச்சிட்டு போயிருந்தேன். ஸ்ருதி ரொம்ப சின்ன குழந்தை. எம்ஜிஆர் சாரை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் ஐயான்னு சொல்லணும்னு நல்லா பிராக்டிஸ்லாம் பண்ணி தான் ஸ்ருதியை கூட்டிட்டு போனேன். பிராக்டிஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணுச்சு. வாத்தியாரோட ராமாவரம் தோட்டம் மாடி அறைக்கு வெளியே அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அங்கே வாத்தியாரோட பெரிய பெரிய படங்கள் மாட்டி இருப்பாங்க, அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஸ்ருதி. எம்ஜிஆர் பளிச்சுன்னு என்ட்ரி கொடுத்தார். நான் எழுந்து வணக்கம் சொல்றேன். ஸ்ருதி பராக்கு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் கண்ணு காட்டுறேன், கையால லேசா இடிக்கிறேன், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. அங்கிருந்த பெரிய எம்ஜிஆர் படத்தையே ஆன்னு பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா. பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் வீணா போச்சேன்னு எனக்கு பயங்கர கோபம். என்னையும் ஸ்ருதியையும் மாறி மாறி பார்த்த வாத்தியார் என்ன அப்படின்னு தலையால சைகை செய்தார். இல்ல, நிறைய சொல்லி கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தேன் என்றேன். குழந்தையை ஒன்னும் சொல்லாதே, கொஞ்சம் இரு என்று கூறிவிட்டு உள்ளே போனவர் தொப்பி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு திரும்பி வந்தார். உடனே எழுந்து வணக்கம் ஐயான்னு சொன்னான். பாத்தியா, அதான் குழந்தை, அவ வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த எம்ஜிஆருக்கு, இப்ப புரியுதா என்றார். என் கூட சரிகா வந்திருந்தாங்க. நாம பேசுறது இவங்களுக்கு புரியுமான்னு கேட்டவர் ஜானகி அம்மாவை காமிச்சு, என்னை விட இவங்க நல்லா இந்தி பேசுவாங்கன்னு சொன்னார். சிரிச்சுக்கிட்டே வாழ்த்தி அனுப்பினார். திரும்பி வரும்போது அவர் இல்ல. சொல்லும் போதே கண் கலங்கினார் கமல் அவர்கள்.